அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசை நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் மிக தொன்மையான மொழியும் முதல் மொழியுமாக கருதப்படும் நம் தமிழ் மொழியின் சிறப்பை நம் அடுத்த தலைமுறையினருக்கு அடையாளப்படுத்துவதே இந்த பதிவுகளின் நோக்கமாகும். இந்த பதிவுகளில் பகிரப்படும் நம் தமிழ் மொழி சார்ந்த செய்திகளை உங்கள் பிள்ளைகளோடு பேசி நம் தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துச் சொல்லுங்கள். இது இந்த அலைவரிசையின் அன்பான வேண்டுகோள். இன்றைய தமிழீந்த சொல் மங்கி என்னும் ஆங்கில சொல். முதலில் இந்த சொல்லுக்கு இணையத்தில் கிடைக்கும் விளக்கத்தை பார்ப்போம். முதலில் மங்கி என்னும் சொல்லுக்கான எட்டிமாலஜியை பார்க்கலாம். ஆல்சோ மாங்கி மொங்கி மொன்கி எக்ஸெட்ரா நாட் ஃபவுண்ட் இன் மிடில் இங்கிலீஷ். மொன்கி 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 ஆகிய சொற்கள் வந்து மிடில் இங்கிலீஷ் அதாவது 1520களிலேயே இல்ல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா வித்இன் பிராக்கெட்ஸ் வேர் ஏப் வாஸ் த யூஷுவல் வேர்ட் அதாவது ஏப் என்னும் சொல்தான் குரங்கை குறிக்கும் பொதுவான சொல்லாக ஆங்கிலத்தில் இருந்து வந்துள்ளது. அடுத்ததாக ஆஃப் அன்சர்டைன் ஆரிஜின் பட் லைக்லி ஃப்ரம் அன் அன்ரெக்கார்டட் மிடில் லோ ஜெர்மன் மானிக்கி ஆர் மிடில் டச் மானிக்கீன் அதாவது உறுதிப்படுத்தப்படாத வகையில் மிடில் லோ ஜெர்மன் சொல்லான மான்கி அல்லது டச் சொல்லான மான்கீஞ்ச் என்னும் சொல்லிலிருந்து வந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். ஆக இவர்களுக்கு வேர் தெரியவில்லை. இது எட்டிமாலஜி. அடுத்ததாக மங்கி என்னும் சொல்லுக்கு கூகுளில் கிடைக்கும் விளக்கத்தை பார்க்கலாம். லோ ஜெர்மன் மங்கி மிட் 16th செஞ்சுரி ஆஃப் அன்னோன் ஆரிஜின் பெர்ஹாப்ஸ் ஃப்ரம் லோ ஜெர்மன் அதாவது வந்திருக்கலாம் என்னும் ஊகத்தின் அடிப்படையிலேயே இந்த சொல் ஆங்கிலத்தில் இடம்பெற்றுள்ளது. முன்னமே பேர்ட் குறித்த காணொளியில் குறிப்பிட்டது போல் மங்கி என்னும் சொல்லும் எப்படி வந்தது என்று அவர்களுக்கே தெரியவில்லை. இப்போது நமது தமிழ் பாடல் ஒன்றை பார்க்கலாம். திரு குற்றால குறவஞ்சியில் இடம்பெற்றுள்ள இந்த பாடலை சிறுவயதில் நாம் எல்லோருமே பள்ளிக்கூடத்தில் படித்திருப்போம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். இந்த பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள வானரம் என்பது ஆண் குரங்கு என்றும் மந்தி என்பது பெண் குரங்கு என்றும் பொருள்படும். எப்படி பெண் பறவையை குறித்த பேடு என்னும் சொல் ஆங்கிலத்தில் பறவையை குறிக்கும் பொது சொல்லானதோ அப்படியே மந்தி என்னும் சொல்லும் மாந்தி மாங்கி என்று ஆகியுள்ளது. எல்லாம் தமிழே. நன்றாக கவனித்து பார்த்தோம் என்றால் ஆங்கில சொற்களுக்கு மூலச்சொல் தெரியவில்லை என்று குறிப்பிடும் சொற்களின் வேர்ச்சொல் தமிழ் சொல்லாகவே உள்ளது. இதை அவர்களுக்கு எப்படி யார் தெரியப்படுத்துவது? நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். தமிழா, தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.